ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறார். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து தேவனுடைய கிருபையை உணர்கிறோம். தேவன் நம்மை தப்புவிக்கிறார். பலவிதமான சூழ்நிலைகளிலே வியாதியிலிருந்து, பாரமான நுகத்தடியிலிருந்து, சத்ருவால் வரக்கூடிய போராட்டத்திலிருந்து, சிங்கத்தின் வாயிலிருந்து தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவன். நம் எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பொழுது கர்த்தருடைய அற்புதங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆராதனையில வெளிப்படும். எடுத்து வாசிப்போம், அதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி சங்கீதங்களில 55வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். தேவன் நம்மை தப்புவிக்க வேண்டுமானால் இங்கு பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுகிறேன். I cried out unto the Lord morning, noon time and in evening. அந்தி சந்தி மத்தியான வேளையில நான் தியானம் பண்ணி முறையிடுகிறேன். இந்த உலகத்தினுடைய பயங்கரங்களில் இருந்து நாம் தப்ப வேண்டுமானால் நம் அந்தி சந்தி மத்தியான வேளையில நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு ஏதுவான சிந்தை காணப்பட வேண்டும். இங்கு தாவீது ராஜாவுடைய சிந்தை அந்தி சந்தி மத்தியான வேளையில தேவனுக்குள்ளாக காணப்பட்டது. சகல காரியங்களிலிருந்தும் நாம் தப்ப வேண்டும். அநேக விதமான கஷ்டங்கள், அநேக விதமான தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான உபதேசங்கள், சத்தியத்தை சரியாக அறிய முடியாத ஒரு நிலைமை, இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும். அநேக விதமான கோபங்கள், அநேக விதமான பொறாமைகள், கஷ்டப்புகள், எரிச்சல்கள், இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும். பயங்கரமான வசை சொற்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். பயங்கரங்களில் இருந்து நாம் தப்ப வேண்டும். அதற்கு ஒரே வழி தெய்வத்தினுடைய சன்னிதானம். வாழ்க்கையில வெளிப்படை தன்மை அச்ச நிலைமையிலிருந்து நாம் தப்ப வேண்டும். அதற்கு தெய்வத்தினுடைய சன்னிதானம். எல்லா காரியத்துக்கும் முடிவு உண்டாயிற்று. ஆனபடியினாலே தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் கடைசி நாட்களில் தெய்வகுமாரன் வரக்கூடிய நாட்களில் நடைபெறக்கூடிய அதிசயங்கள், அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறபடியினாலே இந்த தேவனுடைய தப்புவிப்புதலுக்கு நாம் அதற்கு பாத்திரமாக காணப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து என்னை தப்புவியும், நான் சந்திக்கிற இந்த பயங்கரமான போராட்டத்திலிருந்து எனக்கு தப்பு என்னை தப்புவியும். ஆண்டவரே, இவ்விதமான கரிசனையோடு தேவ சமூகத்தில் சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு யூதா கோத்திரத்து பாலசிங்கம் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அங்கு தானியேலுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிறோம். சரியாக அந்த 6வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோமானால் இந்த 6வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் அவனுக்கு தெரிகிறது, பயங்கரங்கள் நமக்கு ஆபத்து கிட்டி இருக்கிறது, இந்த உலகத்தின் சவால்கள் நாம் தாங்க கூடாத பாரமாயிருக்கிறது, என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகித்திருப்பேன், எனக்கு தோழனாயிருக்கிற மனுஷன் நீயே என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி வாழ்க்கையிலே நாம் விரும்பத்தகாத காரியங்களை எதிர்நோக்கி அந்த தானியேல் காணப்பட்டார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தைரியம் இருந்தது. நான் தெய்வத்தை சந்தித்தேன், தெய்வத்தோடு பேசுவேன், அதுல தடைபட மாட்டான். ஆண்டவரே, நான் சந்திக்கிற போராட்டங்கள், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படக்கூடிய உயர்வுக்கு அல்லது மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்று சொல்லி தானியேல் அறிந்திருந்தபடியினாலே அவர் அந்தி சந்தி மத்தியான வேளையில தேவ சமூகத்தில் தாம் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கேயும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவருக்கும் துன்பங்கள் உண்டு. துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவருடைய வழிநடத்துதலை தருவார், தேவனுடைய வழியை காண்பிப்பார். வாழ்க்கையிலே சோதனைகள் நம்மை நெருக்குகிற பொழுது அல்லது வியாதி நம்மை உருக்குகிற பொழுது நாம் ஸ்தம்பித்து போகக்கூடிய நிலைமை வருகிற பொழுது தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் போது அங்கு தானியேலுடைய தேவன் நம்மத்திலே
நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். தானியேல் என்ன செய்கிறாரு, அவருக்கு தெரியுது எல்லாரும் விரோதமா எழுப்பிட்டாங்க. அவங்க வேலை செய்த ஸ்தலத்துல அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் சாட்ராப்ஸ்